Hey everyone, I'm happily taking you all to One Stop Peace Destination. Welcome to Happy Stop. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5 inspirational quotes by Buddha. First one, do not dwell in the past, do not dream of the future, concentrate the mind on the present moment. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, முடிஞ்சு போனதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி நடக்க போகிறது என்னன்னு நினச்சி யோசிச்சுட்டே இருக்காதீங்க. இப்போ இருக்கிற மூமெண்ட்டை வாழுங்க. Second one, happiness will never come to those who fail to appreciate what they already have. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஹாப்பியாக வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படுங்க. அப்புறம் யார் கூடயும் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. Third, you will not be punished for your anger, you will be punished by your anger. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் கோபத்திற்கு நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீங்க, பட் உங்கள் கோபத்தினால நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நீங்கள் கோபப்பட்டுட்டீங்கன்னே ஃபீல் பண்ணிவிட்டு அதே விஷயத்த ரீப்ளே பண்ணிகிட்டே இருக்க அந்த மொமெண்ட் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி அடுத்த இம்பார்ட்டண்ட் விஷயம் நீங்கள் பண்ணாமல் உங்களோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. அதனால உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் அங்கே மிஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன், ட்ரெயின் யர் மைண்ட் டு சீ சம்திங் குட் இன் எவ்ரி திங். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா விஷயத்துலையும் ஏதோ ஒரு நல்லது இருக்கும், அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. ஏன், நம்ம தளபதி விஜய் படத்துல இந்த பாட்டு இருக்கு, காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல். சாரி, இக்னோர் பண்ணிடுங்க நான் பாடினதை. ஸோ எதுலேயுமே ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதை தேடி கண்டுபிடிங்கன்னு தான் இதில் சொல்கிறாங்க. சரி, நான் சொன்னதில் இருந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் பற்றி யோசிக்காதீங்க, நம்ம கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க, கோவப்படாதீங்க, நல்ல விஷயத்தை தேடுங்க. இந்த நாலு விஷயமும் நம்ம ஒரே விஷயத்தினால நம்ம பண்ண முடியும். அதுதாங்க நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட். அது என்னென்னா, ரூல் யுவர் மைண்ட் ஆர் இட் வில் ரூல் யூ. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளோட மனசை ஆர் யோசனையை நம்ம கண்ட்ரோல் பண்ணாட்டி அதை நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஆமாங்க, நம்மனால் நம்மளோட மைண்ட்க்கு ட்ரெயின் பண்ணி கண்ட்ரோல்டாக வச்சுருக்க முடியும். இதை நம்ம பண்ணாலே மீதி எல்லா விஷயம் தானாக நடக்கும். எஸ், இனிமேல் நம்ம எல்லாரும் நம்ம மைண்டை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கையை லீட் பண்ணணுன்றதான் என்னோட ஆசை. இதுதாங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை பை.